பல பேர் சொல்லுகிறார்கள், கிருஷ்ணசாமிக்கு பின்னால யாரோ இருக்கிறார்கள். கிருஷ்ணசாமிக்கு பின்னாலே ஆர்எஸ்எஸ் இயக்கிறது என்று சொன்னார்கள். ஆர்எஸ் இருந்தால் தப்பில்லை, ஐஎஸ்எஸ் தான் இருக்கக்கூடாது என்று நான் சொன்னேன். அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்பு, அவருடைய எல்லா விதமான கருத்துக்களுக்கும் யாரோரும் எல்லா புதுவி தமிழகத்தோடு எல்லோரும் உடன்பட முடியும் முடியாது, எல்லா கட்சிகளோடும் எல்லோரும் உடன்பட முடியாது. ஆனால் இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள், இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள் மற்றும் வேளாண் குடிமக்கள் தொல்காப்பிய காலத்திலே இருந்து, இன்னும் சொல்ல போனால் தொல்காப்பியத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று ஐந்து வகையாக நிலங்களை பிரித்து, அந்த நிலங்களோடு மக்களை பிரிக்கின்ற பொழுது மலை, மலை சார்ந்த நிலம், காடுகள், காடுகளுக்கு கீழே வந்த பிறகு தளப்பகுதிகள், சமவெளிப்பகுதிகள், ஆறுகளும் சமவெளிப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்களை மருத நில மக்கள் என்று அந்த தொல்காப்பியத்திலே குறிப்பிடப்பட்ட மக்களை, வேளாண் குடிமக்களை வேளாளர்களை, அரசு குடிமக்களை மூவேந்தர் குடிமக்களை, அந்த மக்களுடைய அடையாளத்தோடு அழைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் அல்ல வேறு யாரு ஆதரவு கொடுத்தாலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் இன்று வரையிலும் எங்களுடைய ஓட்டுகளை பெறவில்லை, எங்களுடைய வாக்குகளை வாங்கி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக உங்களைப் போல ஆட்சியிலே அமரவில்லை. கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு, இப்பொழுது இல்லை, இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு, 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக, அதை தங்கராஜ் அவர்கள் மறுக்க மாட்டார் என்று கருதுகிறேன், அப்பொழுது என்று சொன்னால் எல்லா விஷயங்களுக்கும் விடை கொடுத்து விட்டால்தான், பதில் சொல்லிவிட்டால்தான் நீங்கள் தைரியமாக நாளை சென்று கருத்துக்களை சொல்ல முடியும் என்பதற்காகத்தான் எல்லா விஷயத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அமித்ஷா அவர்கள் மதுரையிலே வந்து ஒரு கூட்டம் போட்டார். அந்த நேரத்தில் நாங்கள் தேவேந்திரர்கள் அடையாள மீட்பு குறித்து மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தோம் இப்பொழுது கேட்டார்கள். தேவேந்திரவேட அடையாளத்தை மீட்பதற்காக யாரில் குரல் கொடுத்தால் என்ன, அதை ஆதரிப்போம் என்று சொன்னார். இப்பொழுது ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்கிறது, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கோரிக்கை நியாயமானது, அதுக்கு யார் ஆதரவு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னோம். எனவே நாம் ஒரு விஷயத்திலே தெளிவாக இருக்கிறோம். நம்முடைய அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காக நம் சொந்த காலிலே நின்று நாம் போராட துணிந்திருக்கிறோம்.